சொன்ன மாதிரி நேத்து காலையில ஒரு பேய் படம் சிவானி நம்பர் சாக்சர் அவர் முயற்சி இப்ப எல்லாம் ட்ரெண்ட் வந்து எல்லாரையும் பயமுறுத்துறதுல எல்லாரும் இறங்கிட்டாங்க இப்ப ஒரு பேய் படம் இதுலதான் பட்டிமன்ற நேத்து காலையில பேய் இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா அது ரொம்ப அழகா சொன்னாரு இல்ல விவேக் கல்யாணம் ஆயிருக்கா கல்யாணம் ஆயிருக்கா அவர் கேட்டாரு ஆமா லவ் பண்றியா ஆமா அப்ப எப்படி பேய் இல்லைன்னு சொல்ல முடியும் கேட்டாரு நான் அப்படி சொல்ல மாட்டேன் ஏன்னா எனக்கு கிடைச்ச ஒய்ஃப் வந்து எனக்கு தேவதை மாதிரி கிடைச்சிருச்சு அதனால வந்து அதை வந்து மறுக்கலாம்னு நான் நினைச்சேன் பட் அந்த நேரத்தில் வேண்டாம் பட்டிமன்றம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு மனிதனுடைய உயர்வுக்கும் தாழ்வுக்கும் மனைவி தான் காரணம் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கிறேன் அப்படின்னு காரணம் இந்த நிலைமையில இருக்கிறது காரணம் என்னுடைய மனைவி விஜய் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு அவனுடைய தாய் என்னுடைய மனைவி அதனால எங்கேயுமே வந்து மனைவிகளை வந்து தவறா பேசுறது எனக்கு கஷ்டமா இருக்கு நான் எந்திரிச்சு மைக்கு போலாம்னு நினைச்சேன் நான் ஏன்னா பேய் வந்து நமக்குள்ளதான் இருக்கு வேற எங்கேயுமே இல்லை நமக்குள்ளதான் பேய் இருக்கு அதாவது டெவன் இருக்கு தேவ தேவன் தேனா தேவனா தேவர்களும் இல்ல உள்ளதான் இருக்கிறாங்க தேவதைகளும் உள்ளதான் இருக்காங்க பேயும் நமக்குள்ளதான் இருக்கு நம்ம நல்லது பண்ணோம்னா அப்ப கடவுள் மாதிரி ஆயிரும் அடுத்தவனு கெட்டது பண்ணோம்னா பேய் ஆயிரும் அதனால நமக்குள்ள இருக்கிறது தான் பேயே தவிர வெளியில எல்லாம் பேயே இல்லை அதே போல நம்மளா நினைச்சுக்கிறோம் படுக்கும்போது இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கனவுல யாரோ வந்து ஆன்னு சத்தம் போட்டா பேய் இப்படிதான் அதாவது பேயின்றது வந்து ஏதோ ஒரு நம்பிக்கை தான் அது அந்த நம்பிக்கையை வச்சு இன்னைக்கு ரொம்ப பேர் படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த படங்கள்லாம் நல்லா போய்கிட்டு அதுதான் வேடிக்கை இல்லாத ஒன்றை வைத்து எவனொருவன் வெற்றி பெறுகிறானோ அதுதான் சினிமா ஒரு பொய்யை நம்ப வைப்பது தான் சினிமா ஒரு பொய்யை ரொம்ப அழகா நம்ப வச்சிருக்கணும் அதுதான் சினிமா பாலச்சந்தர் சார் வந்து ஒரு ப்ராஸ்டிடியூட் ஒரு ஒரு விபச்சாரி மேல சிம்பத்தி வர வச்சார் அதான் சினிமா இப்படி இன்னைக்கு ட்ரெண்டு அந்த ட்ரெண்டை பிடிச்சுக்கிட்டு பாபு கணேஷ் எடுத்திருக்கிறாரு நிச்சயமா இன்னைக்கு ட்ரெண்டுக்கு நீங்க அதில் பயமுறுத்திருந்தீங்கன்னா கரெக்டாக பயமுறுத்திருந்தீங்கன்னா இல்லாத ஒன்றை நம்ப வச்சுட்டீங்கன்னா அதுதான் சினிமா எனக்கு முழுசா தெரியல அதனால நீங்க வந்து எத்தனை படம் வேணாலும் நடிக்கலாம் எத்தனை படம் வேணாலும் டைரக்ட் பண்ணலாம் என்னைக்காவது ஒரு நாள் நீங்க ஜெயிச்ச உடனே நிச்சயமா சினிமா உங்க பின்னாடி வரும் அது ஒண்ணு அதுதான் உண்மை வெற்றி தான் முக்கியமே தவிர டேலண்ட் இல்லை ஜெயிக்கிறவங்கலாம் டேலண்ட் உள்ளவங்களா இல்ல டேலண்ட் இருக்கிறவங்கலாம் ஜெயிச்சுறாங்களா இது ஒரு பாட்டு புத்தி உள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை வெற்றி பெற்றுட்டினா நீ புத்திசாலின்றான் அதனால ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதான் லைஃப் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு இப்படி இருக்கிறோம் அப்படின்னா இப்ப நான்லாம் வந்து ஒருத்தர் லைஃப்பையும் போராட்டம் தானே லைஃப் போராடிக்கிட்டே இருக்கணும் இல்லையா நம்ம மேலே ஏதோ ஒருத்தன் கல்லை எறிகிறோம் அப்படின்னு சொன்னால் அது தாங்கிக்கணும் அந்த பக்கம் இல்லைன்னா அந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது அப்படி நல்ல முயற்சி பத்து படம் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஒரு படம் ஏதோ கஷ்டப்பட்டு எடுத்துடலாம் ரெண்டு படம் எடுத்துடலாம் அதுக்கு மேலே யாரோ சொன்னாங்க ஒரு படம் எடுத்தவங்க ஒரு படம் எடுத்தவங்கலாம் கோவணத்தை கட்டிக்கிட்டு
இங்க தெரியறாங்கன்னு சொன்னாங்க. நீ 10 படம் நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படினு சொன்னா உண்மையிலேயே இன்னும் நிறைய படம் எடுக்கணும், அவ்வளவுதான் என்னுடைய ஆசை. அடுத்தது வேற ஒண்ணும் இல்லை, உழைச்சா நீ சொன்ன அழகா உழைச்சா நிச்சயமா அந்த உழைப்புக்கு கடவுள் மரியாதை கொடுப்பார். உழைப்பு தான், வேற ஒண்ணுமே இல்லை. 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பக்கத்துல பிளாட்ஃபார்த்துல ராஜகுமார் தியேட்டருக்கு முன்னாடி பிளாட்ஃபார்த்துல படுத்து கிடந்தவன் தான் நான். உழைச்சு உழைச்சு தானே வர்றேனம்மா. அதாவது என்னை வந்து தூரமா இருந்து பார்க்கும்போது என்ன நான் தப்பானவனா தெரிவேன். இதே நான் வந்து பொறுப்பு தலைவரா இருக்கும்போது நீ கேஸ் போட்டிருக்க, ஏன்னா அப்ப தூரமா இல்ல இல்ல அப்ப தூரமா இருந்தாரு. சந்திரசேகர்னா என்னன்னு தெரியாது, அவர் விஜயோடைய அப்பா, அது ஒண்ணுதான் உனக்கு தெரியும். விஜயோடைய அப்பா பொறுப்பு தலைவரா அப்படி இருக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சு கேஸ் போட்டேன். பக்கத்துல வந்த உடனே எனக்காக வாதாடிட்டு இருக்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் நான் யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து 82 நான் படம் ஆரம்பிக்கும் போது திருப்பட தயாரிப்பாளர் தான் இல்லையா. நான் எடுத்த படங்கள்லாம் பார்த்தா ஸ்மால் பட்ஜெட் பிக்சர்ஸ் தான், இன்னைக்கும் ஸ்மால் பட்ஜெட் படம் தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இல்லையா. அதனால பக்கத்தில் வந்த பிறகுதான் உண்மையான சந்திரசேகர் யாருன்னு தெரியும். தூரமா இருக்கும்போது ஆர்டி காரில் போறானே, இந்த ஆர்டி காரை வாங்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் அப்படின்றது என் மனைவிக்கு தான் தெரியும். அதனாலதான் என் மனைவியே வந்து நான் வந்து எங்க போனாலும் சொல்றது காரணம் வந்து நான் எமோஷன் ஆயிடுவேன். என் மனைவி சொன்னா நான் எமோஷன் ஆயிடுவேன். சின்ன பட்டம்னா ஏன்னா மனைவி பத்தியோ தாய் பத்தியோ யாராவது பேசினாங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருவேன். நான் என் மனைவி பட்டினியா கிடந்திருக்கிற, ஆனா எனக்கு சாப்பாடு பட்டம் 400 ரூபா சம்பளம் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது எப்படி இருக்க முடியும்? சாப்பிட்டேன்னு போய் சொல்லிவிடு, கரெக்டா எனக்கு மட்டும் ஏதோ இருக்கும் ரசம் சாதமும் அப்படி வச்சிருப்பா. அவன் போன உடனே சாப்பிட்டியான்னு கேட்பான், நான் சாப்பிட்டேன் உங்களுக்கு அர்த்தம் வச்சிருக்கிறேன். தாய் தாய் செய்ய வேண்டியதை மனைவி அப்படி கஷ்டப்பட்டிருக்கேன். நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் லைஃப்ல. என் கஷ்டம் எல்லாருக்கும் தெரியும், நான் எழுதியிருப்பேன். இதே விஜய் இன்னைக்கு இளைய தளபதி, இளைய தளபதின்றாங்க. அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஒரு நாள் வந்து பால்டின் தீர்ந்து போச்சு. அப்போல்லாம் ஒரு பால்டின் வந்து 9 ரூபா. அந்த பால்டின் வாங்கிறதுக்கு காலையிலேருந்து சாயந்தரம் 9 மணி வரைக்கும் அலைஞ்சிருக்கிறேன். அந்த 9 ரூபாய்க்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு போராடி வந்திருக்கிறோம். போராட்டம் தான் லைஃப். இன்னைக்கு வரைக்கும் போராடுறேன். இப்போ இன்னைக்கு வரைக்கும் போராடுறேன்னு இந்த வயசுலேயும் வந்து நான் வந்து எனக்கு போராடுறது பிடிக்கும். இல்லை இல்லை சரியா நான் எமோஷன் ஆக மாட்டேன். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்க தான், அதனால தான் எமோஷன் ஆனேன். எல்லாமே நண்பர்கள் தான். என்ன போய் நமக்குள்ள உண்மைகளை பகிர்ந்துக்கிற மாதிரி தானே, எல்லாருமே நண்பர்கள் தானே. இல்லை எனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொன்னா, இவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு போராடி அவமானங்கள் இதுலாம் இந்த ஒல்லி குச்சான விஜய் ஃபர்ஸ்ட் பிக்சர் நடிச்ச உடனே இந்த மூஞ்சியை எல்லாம் காசு கொடுத்து பார்க்க வேண்டுமா அப்படின்னு ஒரு பத்திரிகையில விமர்சனம். இந்த முகத்தை காசு கொடுத்து பார்க்க வேண்டுமா ஒரு பெரிய பத்திரிகையில? ஆனா நான் எப்படி ஆளு, அந்த விமர்சனம் காலையில வந்துச்சு, 2 வேனோட உள்ள போய் மிரட்டிட்டு வந்தேன். அந்த தில்லும் உண்டு எனக்கு இன்னைக்கு இருக்கு. அண்ணனை பார்த்து சொல்லுவேன் ஒரு வார்த்தை,
நீங்க தாடி வச்ச ரவுடி, நான் தாடி வைக்காத ரவுடி. நண்பர் தானே, ஏன்னா இங்க மெட்ராஸ்க்கு வரும்போது ஒரு பேனா கத்திய பாக்கெட்ல போட்டுலாம் வந்தேன். நான் பிக் பாக்கெட் அடிக்கிறது இல்ல. நம்ம நம்மளை எவனா தாக்கினாலும் ஏத்திடணும், அவ்வளவுதான். நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு, புரியுதா, நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு எது வேணாலும் பண்ணலாம் இல்லையானே, நிச்சயமா. அப்படி இல்லைன்னா அந்த நேரத்தில் நம்ம வந்து நம்மளை ஒருத்தன் குத்த வர்றான்னா குத்திட்டு போடான்னு நெஞ்ச காட்டலாமா, அது கோழையாயிடும். அதனால வாழ்க்கை என்பது போராட்டம், போராடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் அந்த பிளட் சர்க்குலேஷன் அப்படி போய்கிட்டே இருக்கும். நீங்க சொன்னீங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எல்லாரையும் உட்கார வச்சு நான் நின்றுகிட்டு இருந்தேன். இப்போ நினைச்சிட்டோம்னா சாதிக்கணும், அவ்வளவுதான். சாதிக்கிற வரைக்கும் அந்த அந்த வெறி இளைஞர்களுக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமா. இப்போ எனக்கு வந்து அந்த வெறி தான் இப்போ விஜய்க்கு. இப்போ இந்த மூஞ்சியை காசு கொடுத்து பார்க்க வேண்டுமான்னு ஒரு பேப்பரில் எழுதிட்டாங்க. அந்த பேப்பரில் உன் மூஞ்சி அட்டப்படத்தில் வரணும்டா. அந்த புக்கில் உன் முகம் அட்டப்படத்தில் வரணும். விஜய் கிண்டல் பண்ணாதவங்க இல்ல, ஆனா அத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டரும் டைரக்டர் ஆகி அவருக்கு அவங்களுக்கு விஜய் கால் ஷீட் கொடுத்து டைரக்டர் ஆகினேன். இது ஒரு விதத்தில் பழி வாங்குறது தான். நீ தானே கிண்டல் பண்ண, நீ தானே கிண்டல் பண்ண விஜய. இந்த ஒல்லி பிச்சான் சந்திரசேகர்ட்ட காசு இருக்கு, டைரக்டர்கிட்ட பிள்ளைய வச்சு படம் எடுக்கிறார். கொஞ்ச நாள் கழிச்சு பிள்ளை கால் ஷீட் வரணும்னு கேட்பாங்க. இங்கே இருக்காங்களா அந்த ப்ரொடியூசர்லாம் தெரியல. ஒரு ப்ரொடியூசர் வந்து உங்க சன்னு கால் ஷீட் வரணும், என் அசிஸ்டன்ட் டைரக்டர் சான்ஸ் தெரியா, நான் கால் ஷீட் தரேன். ஒரு உதாரணத்துக்கு ரங்கநாதன் வச்சுக்கங்களேன், ரங்கநாதன் கால் ஷீட் தெரியா, டைரக்டரா போடுறியா கால் ஷீட் தரேன். வின்சென்ட் செல்வாக்கு செல்வாக்கு கால் ஷீட் தெரியா, இது டைரக்டரா போறியா கால் ஷீட் தரேன். ஏன்னா அவங்க எல்லாம் தான் இவனையெல்லாம் போட்டு படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. என்னடா அது, நம்மகிட்டே அசிஸ்டண்டா வேலை செஞ்சுக்கிட்டு நைட்ல தண்ணியை போட்டுக்கிட்டு நான் வேணும்னே தண்ணியை போட்டு ஏற்றி விட்டுட்டு அவனுங்களோட உட்காந்துருவேன். அது ஒரு வேடிக்கை. அதில் வேற சின்ன வீடியோ கேமரா விஜயகாந்த் ஓட்டையில் வச்சு எழுதி எடுத்துக்கிட்டு இருப்பாரு. விண்டோ, ஆமா விண்டோவில் அவரை இங்கே நான் இங்கே ஏற்றிடுவேன். கொஞ்ச நேரத்தில் நான் வெளியே போனவொன்னு அவருக்குள்ளே வருவார். எப்படி அவங்க டைரக்டர்னு கேட்பாரு. அந்த ஆளை பத்தி பேசாதீங்க மயிர், என்ன பெரிய அவன், என்ன கோபக்காரன், அடிச்சிருவானா, அடிச்சிருவானா என்ன, எல்லாரும் எங்கிட்ட இருந்தான். அதனால நைட்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் தண்ணி எடுத்து அங்கிங்க பாப்பாங்க, சார் எங்க கேமரா வச்சிருக்க. இப்படிலாம் வந்து ஜாலியா இருந்த ஒரு இந்த லைட்ஸ் ஆஃப் சினிமான்றது வந்து உண்மையில நேசிக்கிறவங்களுக்கு காசு பணம்லாம் அப்புறம் சார். நான் தான் சொன்னேன், பட்டியா கிடந்தப்ப கூட எனக்கு அவ்வளவு சந்தோஷமா. திட்டமிட்டு இந்த தொழிலை பண்றவன் எவனுமே தோத்து போனதில்லை சார். இது மாதிரி ஒரு அழகான அருமையான எனர்ஜியான ஒரு பிசினஸ் கிடையவே கிடையாதுன்னு சொல்லுங்க. என்ன திட்டமிடுதல்ல நம்ம ஆளுங்க கொஞ்சம் தப்பு பண்ணிடுறோம், கொஞ்சம் இல்ல நிறைய தப்பு பண்றோம். திட்டமிடுதல், பிளான்ட், பிளானிங். ஒரு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன செலவாகும், இந்த பாபு கணேஷ் இத்தனை படம் எடுத்துட்டாரு, பத்து படம் ஏன் எடுக்க முடிஞ்சது தெரியுமா, அவர் கரெக்டா கணக்கு போட்டுறாரு. பத்து படத்துல ஆறு படம் அவருக்கு லாபம், கரெக்டா ஆறு படம் லாபம். அப்படின்னா எப்படி திட்டமிடுதல், படம் ஆரம்பிக்கிறதுக்கு ஃபெயிலியர் சக்சஸ்ன்றது அப்புறம், பட் லாப நஷ்டம்ன்றது அது திட்டமிட்டா கரெக்டா அதுக்குள்ள பண்ணிடலாம். ஒரு படம் ஃபெயிலியர் ஆகி போச்சு,
ஓடல அப்படின்னா பணம் வரலன்னு அர்த்தம் இல்ல. இந்த ஓபனா சொல்றீங்க சார்ல தான் பணம் வாங்குறாங்க ஓடல அவங்களுக்கு லாபம் வேணா நேர வந்து கணக்கு சொல்ல சொல்லு எதெதுல எப்படி பணம் பண்ணிட்டாங்க லாபமா இல்லனே அதான் திட்டமிடு அது பணம் ஓடல பணம் ஓடல பணம் ஓடாது ஓடுறது வேற சக்சஸ் ஆன படம்லாம் பணம் வந்துருதா இல்ல அந்த ப்ரொடியூசரும் போயிடுறா மண்ணுக்கு நம்ம டைரக்டர்கள் சிலர் அது எப்படி நீ இவ்வளவு பணம் வச்சுட்டு நீ வரலாம் பாத்துறேன் அப்படின்னு இழுத்து விட்டு எதுலையுமே திட்டமிடுதல் வேணும் சார் திட்டமிட்டால் பிளானிங் தான் சார் நான்லாம் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன்னா எல்லா படமும் 68 படம் பண்ணியிருக்கிறேன் அதில் என்ன 20 படம் சக்ஸஸ் ஆயிருக்குமா மீதி படம்லாம் ஏதோ ஆனால் திருப்பி திருப்பி என்ன டைரக்டர் ஆகிடுங்க ஏன் லாபம் வந்துகிட்டு இருந்துச்சு அந்த ரிலீஸ் அன்னைக்கு சந்திரசேகருக்கு என் பேர் அந்த காலத்தில் எம்ஜி சந்திரசேகரா எஸ்ஏ சந்திரசேகர் இல்லை அவர் ஆனால் மினிமம் கேரண்டி அவரை வச்சு படம் எடுத்தா ரிலீஸ் அன்னைக்கு 2 லட்சம் ரூபாய் இருக்குங்கப்பா எல்லாம் போக ஏன்னா பிளானிங் அந்த பிளானிங் தான் இவர்கிட்ட இருக்குது அதனால வந்து 10 படம் எடுத்திருக்கிறாரு அதே மாதிரி பிளானிங்கோட நம்ம எது பண்ணாலும் நிச்சயமா வெற்றி கிடைக்கும் இதுதான் என்னுடைய எல்லாருக்கும் நம்ம இங்க இருக்கிற நண்பர்கள் அத்தனை பேருக்கும் நான் சொல்லிக்கிறது பிளானிங் இல்லைன்னா கவுந்துருவோம் அழகான தொழில் சார் அனுபவிச்சு இந்த வயசுல நான் வந்து அனுபவிச்சு பண்றேன் அப்படின்னு சொன்னா அதுல இருக்க அந்த ஆனந்தம் 50 நாள் 60 நாள் வந்து என்ன எனர்ஜியா ஒரு தும்மல் வராது 5 மணிலிருந்து நைட்டு 6 மணி வரைக்கும் வேலை செய்யறோம் ஒரு ஃபீவர் வராது மழையில் நனைஞ்சா ஒரு இது சளி பிடிக்காது அதே ஷூட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து 2 நாள் சும்மா இருந்த உடனே எல்லா வியாதிகளும் அப்ப என்ன எனர்ஜி கொடுக்குது பாருங்க நம்ம தொழில் எனர்ஜி புதுசு புதுசா டெய்லி திங்க் பண்றோம் அதான் சார் எனர்ஜி டெய்லி புதுசு புதுசா திங்க் பண்றோம் இந்த சீனை எப்படி எடுக்கலாம் அந்த சீனை எப்படி எடுக்கலாம் ஒரு ஹீரோயின் அணிச்சோ ஹீரோயின் எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலாம் ஒரு ஹீரோவை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலாம் கிரியேஷன் அப்படியே நமக்கு இருக்கிறதுனால நமக்கு எந்த வியாதியும் வர்றதில்லை வியாதி இருக்கும் உள்ள தெரியறதில்லை அப்படியாப்பட்ட தொழில் இந்த தொழில் திருப்பி திருப்பி சொல்றேன் அந்த தொழிலை வந்து சிலர் வந்து செய்ய தெரியாம செஞ்சு நம்ம வந்து மாட்டிக்கிறேன் ஸ்மால் பட்ஜெட்டா இருக்கட்டும் பெரிய பட்ஜெட்டா இருக்கட்டும் பெரிய பட்ஜெட்ல படம் எடுக்கிறவங்க எல்லாம் சம்பாதிச்சிடறாங்களா பெரிய ஹீரோ வச்சு படம் எடுக்கிறவங்க எல்லாம் சம்பாதிச்சிடறாங்களா தான் சார் சம்பாதிச்சாரு ஏன்னா அவருக்கு பிளான் தெரியும் அவர் சம்பாதிப்பாரு ஏன்னா அவருக்கு பிளானிங் தெரியும் விஜய்க்கு படம் எடுத்தவங்கள சம்பாதிச்சுட்டாங்களா அதே போல நீ பேச வச்சு படம் எடுத்தவங்களாம் தோத்து போயிட்டானா ரெண்டுமே கிடையாது பெரிய ஹீரோ வச்சு படம் எடுத்தா ஜெயிச்சிருவோன்னு ஒரு ஃபால்ஸ் ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்குன்னு கிடையவே கிடையாது பிளானிங் இல்லைன்னா பெரிய ஹீரோ சின்ன ஹீரோ ஆயிட்டார் அதனால நமக்குள்ள என்ன வேணும் அப்படின்னு சொன்னா தயாரிப்பாளர்களுக்கு பிளானிங் என்ன ஒரு அருமையான ஒரு ஃபீல்ல இருக்கு சார் திருப்பி திருப்பி என் ஒய்ஃப் இன்னைக்கு வரீங்க ஏன் நீங்க என் சன் ஒய்ஃப் ஏன் இன்னும் வேலை செய்யறீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படிம்பாங்க ரெஸ்ட் எடுத்தா படுத்துருவண்டா படுத்தா போயிடுவண்டா இதான் சொல்றேன் ரெஸ்டும் படுத்துட்டோம்னா உட்கார்ந்தா படுக்கணும்னு தோணும் படுத்தா சரியா போகும் சரியா போச்சு எந்திரிக்க முடியாது அதனால தான் நிக்கிற வரைக்கும் தான் என்னமோ சொல்லுவாங்க அதாவது ஒரு உயரத்துக்கு வந்துடலாம் உழைச்சு உழைச்சு அந்த இடத்துல உட்கார்ணும்னா நீ ஓடிக்கிட்டே இருக்கணும் ஓடிக்கிட்டே இருந்தா தான் உட்கார முடியும் அந்த ஒரு சீட்டுக்கு வந்துட்ட பிறகு அந்த சீட்டை தக்க வச்சுக்கணும்னா ஓடிக்கிட்டே இருக்கணும் சார் நமக்கு சீட்டு கிடைச்சி போச்சு போதுண்டா அப்படின்னம்னா போதும் தான் அதோட ஸோ ஓடிக்கிட்டே இருக்கணும் நான் இப்பவும் என்னுடைய யங் டைரக்டர் சார் இருக்கார் அவரோட போட்டி போடணும்னு ஆசைப்படுறேன் ஜெயிக்கிறேன்னா தோக்குறேனான்றத பர சார் அவரோட நான் வந்து ரன்னிங் ரேஸ்ல ஓடணும்னு ஆசைப்படுறேன் ஆசைப்படுறது தப்பு இல்லைல்ல தோக்குறமா ஜெயிக்கிறோம் ஐயோ இவரோட ஓட முடியுமா அப்படின்னு நினைச்சிட்டோம்னா
கதை முடிஞ்சு போச்சு. நான் உங்களோட ஒன்னா ஜெயிச்சிருவேன்னு நினைக்கிறேன். என்ன நேத்து டான்ஸ் ஆடி கலக்கிட்டார்ப்பா, அவரு டைரக்டர் தான் பாத்துருக்கேன். நேத்து தொப்பி கிப்பி இல்லாம வச்சுக்கிட்டு என்ன சார் இது என்ன இல்லாம பண்ணிக்கிட்டு ஒவ்வொருத்தருக்குள்ள என்னென்னமோ இருக்கு சார். அப்படி நல்ல நல்ல விஷயம் பாபு கணேஷ் நான் பாட்டுக்கு என்னைக்கு இன்னும் இவ்வளவு பேச மாட்டேன். ஏன் பேசுறேன்னா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிற மாதிரி. இந்த தண்ணி அடிச்சுட்டு உட்காந்து ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்கல்ல, அப்போ இன்னும் வேற மாதிரிலாம் ஷேர் பண்ணுவாங்க, அது ரொம்ப தப்பு. இருக்கிறவங்க பூரா என்னுடைய நண்பர்கள் நினச்சி கொஞ்சம் அப்படி அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டேன். நல்ல விஷயம், இந்த ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த பாபு கணேஷ் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்துலையும் வந்து ஒரு முத்திரை பதிக்கணுன்ற மாதிரி நானே வருவேன் திரைப்படத்தில் இப்படி ஒரு மல்லிகை மனம். அதுலேருந்து இப்போ ஆக்சுவலாக இப்போவும் திணறுது, எனக்கு பேசுறதுக்கு திணறல, அந்த மல்லிகை மனம் திணறுது. அது தியேட்டரில் இருக்க எத்தனை பேருக்கு இந்த கஷ்டம் வரும் தெரியல. இருந்தாலும் முதல் முயற்சி, உங்களுடைய முயற்சி கண்டிப்பாக மக்கள் மத்தியில் என்றைக்குமே பேசப்படும். கிட்டத்தட்ட 9 திரைப்படங்களை அவர் தயாரிச்சிருக்காரு. பலவிதமான கஷ்டங்களில் அந்த படத்தை வெளியிட்டிருக்காரு. பல படங்களில் லாபமும் வந்திருக்கு. எப்படியா இருந்தாலும் சம்பாதிக்கிறத திரைக்கு சம்பாதிச்சு திரையிலேயே தான் செயல்படுத்துவன்ற மாதிரி என்ன உணர்வு கொண்டவர். அப்படி இருக்கும்போது ஸ்ரீகாந்த், சாரி ரிஷிகாந்த், தன்னுடைய மகனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு 10வது படம் தான் இந்த நானே வருவேன் திரைப்படம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய தயாரிப்பாளர் சங்கத்தில் இன்னைக்கு நாங்கள் சின்ன திரைப்பட தயாரிப்பாளர்கள்லாம் நல்ல நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், உங்கள் மத்தியில் பேசப்படுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் ஏழைகளின் இளவரசன்ற மாதிரி எங்களுடைய தலைவர், சிறு திரைப்பட தயாரிப்பாளர்களுடைய தலைவர். அதாவது எத்தனை பேருடைய மனசை பற்றியும் எனக்கு கவலை இல்லை. சிறு திரைப்படம் தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் நல்லா இருந்தால் நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணுன்ற ஒரே கொள்கைக்கு செயல்படுத்திக்கிட்டு அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி என்றைக்குமே அப்படி தான் இருப்புன்ற உணர்வோடு இருக்கக்கூடியவர். அவரை மாற்றக்கூடிய சூழலை யாரும் வராது. மாற்றினாலும் அவரும் மாற மாட்டார். எனக்குன்னு உள்ள கொள்கைங்க அதில் நான் மாற்றிக்கவே மாட்டேங்கன்றுவார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு நிறைய திரைப்படங்கள், சின்ன திரைப்படங்கள் நல்ல நிலையில் முன்னேற்றமான சூழ்நிலை அமைஞ்சிருக்குனாக்கா அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் இருக்கிற வரைக்கும் இந்த நானே வருவேன் திரைப்படமும் சரி இல்லை மற்ற திரைப்படங்களும் சரி வெற்றி படமாக மிக விரைவில் அமைக்கப்படும் அமையும் என்ற ஒரு நல்ல நம்பிக்கையோடு இந்த நானே வருவேன் திரைப்படம் வெற்றி படமாக எதிர்காலத்தில் முதல் வாசனை திரைப்படம் உலக அளவில் சக்ஸஸ் பண்ணுன்ற எண்ணத்தோடு செயல்படக்கூடிய கின்னஸ் பாபு கணேஷ் இன்றல்ல என்றும் நல்ல நிலையில் உருவாக வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தி கொண்டு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஃப்ரெஷ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் நிஜமால நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் பெரிய பெரிய டைரக்டர்ஸ்னா கையெல்லாம் நடுங்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த நிலாவுக்கு வந்ததுக்கு. அண்ட் பாபு கணேஷ் சார், 14 கிராஃப்ட்ஸ் 1 பர்சன், நிஜமாலே பெரிய பெரிய ரொம்ப பெரிய விஷயம் சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த ஃபிலிம்க்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு, ஒரு காட்டுவாசி போனால் கொடுத்ததுக்கு. ஸோ அருந்ததியில் சின்ன அருந்ததியாக பண்ணேன், நல்ல பேர் வந்திருக்கு. அண்ட் இந்த ஃபிலிமில் ஒரு காட்டுவாசி போனால் நல்ல பேர் வரும்னு ஆசைப்பட்றேன். ரிஷிகாந்த், ராஜ்குமார் சார் அவங்களோட காம்பினேஷனில் நிறைய சீன்ஸ் பண்ணியிருந்தோம். ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஒரு ஃபேமிலி என்டர்டெயினோ ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தது இவங்க கூட நடிக்கிறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்த ஃபிலிம்லையும் இவங்க கூட நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இப்போ இங்கே வந்து நிற்கிறதுக்கே வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சார். முதல்ல பாபு கணேஷ் சாருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா இந்த படத்தை பற்றி எல்லாரும் பேசிட்டாங்க. ஸோ பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதை விட முக்கியமான விஷயம், அவர் ஒரு நல்ல, ஹீஸ் அ ரியலி கிரேட் பர்சன். நாங்கள் எல்லாம் மொத்தம் 5 ஹீரோயின்ஸ், அவங்கள வச்சு ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம், அதோட நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படி இப்படின்னு. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா அவர் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. அப்புறம் உண்மையானதுன்னா நாங்கள் எல்லாருமே அவருக்கு வந்து ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டாரு. உண்மையாக சொல்லணும்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல மனிதன் அவர். இன்னும் நல்லா வரணும், நான் பெரிய டைரக்டர் ஆகணும், பெரிய ப்ரொடியூசர் ஆகணும். என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். பாபு கணேஷ் சார், நீங்கள் எனக்கு இந்த படத்தில் ஹீரோயின் கேரக்டர் கொடுத்ததுக்கு விச் ஐ ஆல்வேஸ் பி ப்ரௌட் ஆஃப்.
It has been great experience that working with the entire team of Nane Varvin. Baba Ganesha, so you are such a multi-talented director. So enak romba perumaiya irukku unga padathula na nadikkiradhukku. So unga ellaroda blessing enak theva. Thank you. First of all, enga Tamil thiraipada thayaarippal sangathai pathi solli avanum. Pona varsham October la dhaan thalaivar vandu seatukku vandaru. Vanda naal irundhu avarku vida kashtangala kuduthu அதாவது இவர் உட்காரவே கூடாது சீட்லன்றதுக்காக கிட்டத்தட்ட ஒரு மூணு வாட்டி ஒரு வாட்டி அட்டாக் கமிட்டி போட்டாங்க. அடுத்தது இப்போது நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதற்கு ஒரு எலெக்ஷனை கொண்டு வந்தாங்க. ஆனால் இவர் வந்து ஒன்றுமே செய்ய முடியல, ஏன்னா இவருடைய மனசு அந்த மாதிரி. நாங்கள்லாம் வந்து கோஆப்ஷன் கமிட்டி மெம்பர்ஸ், நான் பாபு சார், அதே மாதிரி தமிழ் சார், கிட்டத்தட்ட பாஸ்கர் சார்லாம் வந்த பிறகு இன்றைக்கி அத்தனை பேருக்கும் வந்து கோஆப்ஷன் மெம்பர்ஸ்லாம் வந்து இவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, இவங்கெல்லாம் என்ன ஹிட்டு பணம் கொடுத்துட்டாங்க, இவங்களாம் என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்குறாங்க. நாங்கள் ஹிட்டு படம் கொடுக்கல, ஆனால் நாங்கள் இவரோட எப்பொழுதும் எந்த நேரத்துலையும் எந்த ரூபத்துலேயும் இவரோட நாங்கள் இருக்கோம். இவர் வந்து சங்கம் பணத்தை திருடலை, நல்ல விஷயத்தை செய்ய வரும்போது நிறைய பிரச்சனைகளை கொடுக்குறாங்க. ஆனால் இப்போதான் கொஞ்சம் ஓரளவுக்கு செட்ரேட் ஆயிருக்கு. ஒரு மூணு நாள் முன்னால் வந்து கமல் சார் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காரு இண்டஸ்ட்ரிக்கு. அதாவது டிடிஹெச் முறையில் வந்து படங்களை வந்து அணி அணிக்கு வந்து பெரிய படங்களாக இருக்கட்டும் சிறு படங்களாக இருக்கட்டும் டெலிகாஸ்ட் பண்ணலாம், அது ஒரு பெருந்தொகை வந்து கிடைக்கும்னு புது முயற்சி கொண்டு வந்திருக்காரு. இதற்கு வந்து தலைவரும் சரி, எங்கள் கோஆப்ஷன் மெம்பர்ஸும் சரி, எங்கள் சங்கத்துடைய கமிட்டி மெம்பர்ஸும் சரி, இதற்கு வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கோம். இது எந்த அளவுக்கு வந்து தியேட்டர்ஸ் எக்ஸிபிட்டர்ஸ் அப்புறமா எங்கள் சங்கத்துடைய பர்சன்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒன்றா கூடி இதை வரவேச்சோம்னா அத்தனை சிறுபட தயாரிப்பாளர்களுக்கும் இது மிகப்பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து பாபு கணேஷ் என்னுடைய 20 வருட நண்பன், இவர் வந்து இப்போ 10வது படம் ரிலீஸ் பண்ண போகிறார் வர 14ஆம் தேதி. இந்த படம் நிச்சயமாக, அதாவது ஃபஸ்ட்டு சாங் புயிலம்மா சாங் மிகப்பெரிய ஹிட்டாகுன்ற ஒரு எண்ணத்தோடு நல்ல மனசோடு சொல்கிறேன், இந்த படம் நிச்சயமாக எல்லாம் வல்ல இறைவனால் மிகப்பெரிய வெற்றி அடையும். நன்றி, வாழ்த்துக்கள். மூலம் நம்மளுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் வந்திருக்கும் பெரியவர்களுக்கும் சினிமா துறை சாம்பாருக்கு, ஏன்னா நான் ஃபஸ்ட்டு பற்றி தான் பேச போகிறேன், அது என் நண்பன் சொல்லும்போது ஒன்றும் செய்ய முடியாது, அதனால தான் நிற்கிறேன். ஏன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி குண்டஞ்சா பார்க்கும்போது முள்ளியில் ராஜா எடுத்துகிட்டு கஷ்டப்பட்டு ரெண்டு பேர் மட்டும் அழுதுகிட்டு இருந்தோம் வேப்பூர் செலுவராட்சிக்கு தெரியும். ஏன்னா நான் பழைய ஆளும் சொல்லக்கூடாது இல்லையா, அதுக்கப்புறம் ஒன்றா சொல்லிட்டு வரேன், ஞாபகப்படுத்துறேன். அதே மாதிரி என் நண்பன் பாட்டு பிடிக்கும், என் கட்டுஞ்சேலை மடுப்பில் நான் மங்கி போனேன் அந்த பாட்டுலேருந்து இருக்க ரசிகன். அதாவது பல விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு தான் நடக்க முடிஞ்சு, ஆனால் நடந்து ஜெயிச்சு காட்டணுங்கிற விஷயத்தோட இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய மனமான வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர்கள் சங்க தலைவரின் சங்க காவலர் எங்கள் ஐயா எஸ்எஸ்சி அவர்களே, மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக ஜாம்பவான்களே, பத்திரிகை ஊடக நண்பர்களே, நான் வந்து டவுசர் போட்ட காலத்துலேருந்து பாபு கணேஷ் சாரை பார்த்துட்டுருக்குறேன். கடல் புறா அப்படின்னு ஒரு படம் மெட்ராஸுக்கு வந்த புதுசு, அப்போ வந்து இந்த கடல் நிற்கிற இப்போ அந்த பாட்டு வந்து அப்போவே ஃபேமஸ், பயங்கர ஹிட் அது. அப்போவே அந்த படம் 100 டேஸ் போச்சு. அப்போவே அவரை பார்ப்பேன் நான், ஒரு மோகனோட லுக் இருக்கும், ஒரு கருப்பு மோகன் சொல்லலாம், அவர் நல்லா இருக்காரு. அப்புறம் என்னன்னு தெரில, அப்படியே அடுத்தடுத்த படங்கள் ஃபாலோ பண்ணலையே என்னன்னு தெரில, ஒரு அந்த படம் பார்க்கும்போது அப்படி ஒரு லுக் இருந்துச்சு. எல்லாமே அந்த கரெக்டான டைம் வரும்போது தான் செட் ஆகும்னு சொல்லுவாங்க, பட் அவர் அந்த இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து படங்கள் எடுத்து 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 தன்னை ஒரு டைரக்டராகவும் ப்ரொடியூசராகவும் ஒரு நிறையா சாதனை புரிஞ்சிருக்காரு. இப்போ ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு வந்து அவர் ஒரு பெரிய பெரிய பில்லராக இருக்கார். ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து ஒரு நல்ல அட்வைசராகவும் லீகல் அட்வைசராகவும் ஒரு நிறையா பேர் இவர் பாபு கணேஷ் அப்படின்னாலே ஒரு அவர் நாங்கள் சுப்பிரமணிய சாமி மாதிரி குழப்பிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு டாக் இருந்துச்சு, இல்லை இருந்தது. பட் அவரோட அவருக்கு அதில் எந்த லாபமும் கிடையாது. அவருக்கு பேசிக்காக வந்து சின்ன படங்கள் நல்லா இருக்கணும், ஒரு ஒரு சின்ன படங்கள் ஒரு 100 படங்கள் ஜெயிச்சிச்சுன்னா சினிமா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அவரோட நியாயமான அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப லேட்டாக தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அவரை நான் ஃபாலோ பண்ணேன். நியாயமாக அந்த ஃபங்க்ஷனுக்கு அவர் இன்னைக்கு கூப்பிடல, நானே வந்திருக்கேன், ஏன்னா அந்த டைட்டிலே நானே வருவேன் அப்படின்றதுனால நானே வந்துட்டேன். ஸோ பாபு கணேஷ் வந்து தமிழ் சினிமாவுக்கு தேவைப்படுற ஒரு, அதுவும் இப்போ கவுன்சில் இருக்கிறதுக்கு
அவர் மாதிரி ஆளுங்க கண்டிப்பா தேவை. தலைவர் வந்து ஃபர்ஸ்ட் பதவிக்கு வரும்போது எங்கிட்டலாம் சொல்லி நிறைய விஷயங்கள், நிறைய திட்டங்கள், நிறைய இண்டஸ்ட்ரியே திருப்பி போடுற மாதிரி நிறைய விஷயங்களோட வந்தோம். ஆனா எந்த விஷயத்தையுமே 100% செய்ய விடாம ஆரம்பிக்கும் போதே சில பேர் சொல்ல விரும்பல, சில பேர் வந்து அதை எந்த அளவுக்கு அதை கொலாப்ஸ் பண்ண முடியுமோ, அதை ஒரு டைல்யூட் பண்ண முடியுமோ, ஒரு 100% அவரை முழுமையா செயல்பட விடாம சில பேர் அதை அப்போஸ் பண்ணி அதை சதைச்சு விட்டுட்டாங்க. இருந்தாலும் தலைவர் தளராமல் தன்னால் முடிந்த வரை எவ்வளோ மேக்சிமம் நம்ம இது கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ, நம்ம நம்மளோட சர்வீஸ் இதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணுவோம்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் எல்லா ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணி, சின்ன படம் எல்லாம் பார்க்காம எல்லா ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணி ஃபங்க்ஷனோட எண்டு வரைக்கும் இருந்து அவங்களுக்கு ஒரு அந்த கேசட் ரிலீஸ்னால் அது வரைக்கும் இருந்து அந்த மாதிரி பண்ணுறாரு. அவரோட பொறுமைக்கு வந்து சல்யூட், சான்ஸே கிடையாது. அவ்வளோ பேர் காயப்படுத்தியும் கூட அவர் கலங்கலை. மறுபடியும் ஒரு இந்த சிலுவையில் இயேசுநாதர் அரைஞ்சாலும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் அகைன் அண்ட் அகைன் இஸ் ஒர்க்கிங். ஸோ அவருக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். இந்த சாங்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு கலர்ஃபுல் கலாட்டாக இருக்குது. பொதுவாக பேய் படங்கள் வந்து அந்த காலத்திலருந்து துணிவே துணை, சந்திரமுகி, பீசா நிறையா, இப்போ வந்து பீசா வரைக்கும் பேய் படங்கள் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. பாபு கணேசாருக்கு அவரோட கேரக்டருக்காகவும் அவரோட அந்த போராட்ட குணத்துக்காகவும் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதில் வந்து ஒரு புதுமையான முயற்சி பண்ணியிருக்காரு. மல்லிகை வாசனைன்றது ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொன்று பண்ணிருந்தா, ஒவ்வொரு மண் வாசனைனா மண் வாசனை, ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு முயற்சி. இது 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 சக்ஸஸ் ஆகும்போது அடுத்து அதே மாதிரி ஒரு ட்ரை பண்ணுவார். ஸோ இந்த அவரோட முதல் முயற்சி இந்த கன்னி முயற்சி மாபெரும் வெற்றி அடைய எல்லாம் உள்ள இறைவன வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பொய்யா உண்மையான்னு சொல்லிட்டு எனக்கு அப்புறம்தான் தெரிஞ்சது. அது அந்த வழக்கால் நன்மை தான் நடந்தது பாபு கணேஷ்க்கு. அந்த வழக்கு கிட்ட வந்து இப்போ சன் டிவியில் போட்டுட்டு இருக்காங்க, அது வந்து நிறுத்துன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் பேசினாங்க, போடுன்னு சொல்லிட்டு பல பேர் பேசினாங்க. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யார் இதுன்னு பார்த்தா நம்ம குண்டேச்சா அவரை கூப்பிட்டு, பாபு கணேஷன் நண்பன் இது விட்டு போ தலைவரை அப்படின்னு சொன்னேன். விடவே மாட்டேன், கடைசி வரைக்கும் அவனை விட மாட்டேன் அப்படின்னு. இது சிறைச்சாலை வரைக்கும் இந்த பிரச்சனை போய் சேர்ந்து அதுக்கப்புறம் சால்வ் ஆகி இன்னைக்கு அந்த கேஸ் போட்டதுக்கு நன்றி. ஏன்னா என் நண்பன் லாயர் ஆயிட்டான். நீங்க ஒரு கேஸ் போட்டு ஒரு ஆளை படிக்க வச்சிருக்கீங்க, அதனால உங்களுக்கு என் முதல் வணக்கம். இரண்டாவது, பாபு கணேஷ் ஒரு திரை உலகில் ஒரு போராளி, நடிகர், இயக்குனர், ப்ரொடியூசர் என்று பல 14 கிராஃப்டையும் பார்த்தவர். அவர் ஒரு 10வது படம் எடுத்திருக்கிறது உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயம். ஆனால் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு கோரிக்கை பாபு கணேஷ்க்கு வைக்க தோணுது, என்னென்னா அடுத்த படத்தில் எனக்கு ஒரு சான்ஸ் கொடு. ஏன்னா என்ஜாய் பண்ணி நடிச்சிருக்கிறாரு. நானும் எவ்வளோ படம் பார்க்குறேன், இவ்வளோ ஹீரோயின், 5 மாநிலம், இவ்வளோ ஆர்டிஸ்ட்டு, சத்தியமாக அது ஒரு வெற்றி படம் தலைவா. இது எல்லா இன்க்ரீடியன்ஸும் இருக்குது. இட்ஸ் வெரி இட்ஸ் காட் குட் சாங்ஸ், காட் குட் ஹீரோயின்ஸ், இட்ஸ் காட் கலர்ஃபுல் ஃபேஸஸ், வைப்ரண்ட்டாக இருக்குது. ஸோ இது எந்த விதத்திலும் தப்பு பண்ணாதுன்னு. ப்ளஸ் உங்களோட ரிலீஸ் டேட் கரெக்டான டேட், 14th ஹாலிடே ஸ்டார்ட் ஆகுது. இட் வில் கேட்டர் டு த சிஸ்டம் அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் யுவர் ஃபிலிம் அண்ட் கீப் மை கோரிக்கை இன் மைண்ட். தேங்க்யூ.